உபவேசினமோத்வபுண்ட்ரவந்தம் த்ரிஜகத்புண்ணியபலம் த்ரிதண்டஹஸ்தம் ஷரணாகதசாப்தவாகமீடே சிகையாசகரிணம் பதிம் யதீனாம் அஸ்மத் குரு பரம்பராயே நமஹ. நேற்று காலக்ஷேபத்துல சககாரியந்தர வித்யாதிகரணம் சேவிச்சோம். அதுல மௌனம், முனிகி மௌனம்னா என்ன அர்த்தம், அது சிரவண மனநம் அந்த மனநத்தை காட்டிலும் இது வேறுபட்டதா அல்லது ஒரே இதுவா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்து இந்த மௌனம்ங்கிறது எந்தரமான எப்பொழுதும் சிந்திக்கிறது இருக்குதே அதுதான் சொல்றது, அதனால அது விதிக்கப்படுகிறது, அது பிரம்ம வித்யக்கு அங்கமா இருக்கு, அது அனுவாதம் இல்லாது அப்படின்றத பத்தி எல்லாம் நேற்று சேவிக்கிட்டோம். அந்த வாக்கியத்துல தஸ்மாத் பிராமணஹா பாண்டித்யம் நிர்வித்ய பால்யேன திஷ்டாசேத் அப்படின்னு இருக்கு. அந்த பால்யம்னா என்ன அப்படின்னு இப்ப விசாரிக்க போற. இதுல வந்து நமக்கு எல்லாம் தெரியும், பொதுவா பால்யம்னா என்னது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த பால்யம்ன்றது ரெண்டு விதமானதா இருக்கும், ஒண்ணு வயசு, இன்னொன்னு செயல்கள். வயசு சின்ன வயசாயிரு அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா, ஏன் அப்படின்னாக்கா பால்யம்னாலே 4 வயசு 5 வயசு அதுக்குள்ள இருக்கிறது தான் பால்யம்ன்றது. ஆனா அதை போய் நம்ம எல்லாருமே எவ்வளவு வயசா இருக்கு, இந்த வயசுல போய் சின்ன வயசாயிரு அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால பால்யம்னா வயசு அப்படின்னு சொல்லக்கூடாது, செயல்முறை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த செயல் அப்படின்னா என்னது, செயல்ங்கிறது ரெண்டு விதமானது இருக்கு. அதுவும் அந்த ரெண்டு விதமான செயல்ல முதல் செயல்ன்றது என்னதுன்னாக்க குழந்தைகள் விளையாடுறது இல்லையா, இஷ்டத்துக்கு சாப்பிடும் குழந்தைகள், இஷ்டத்துக்கு விளையாடும், இஷ்டத்துக்கு பேசும், இதெல்லாம் பார்க்கிறோம் இல்லையோ, அந்த செயல் ஒரு செயல். அதுவாது அல்லது செயல் அப்படின்னாக்க பொதுவா நம்ம நேற்று தான் சொன்ன பாருங்கோ, கர்வம் அகங்காரம் அதெல்லாம் எதுவும் இல்லாம இருக்கணும், அதெல்லாம் இருக்கக்கூடாது, இதுதான் பால்யம். குழந்தைகளுக்கு அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. அந்த மாதிரி இருக்கிற செயலா இதுவா அதுவா, சிறுவனின் செயல்னா இஷ்டப்படி நடக்கிறது தான் அர்த்தம், காமச்சாரம், தான் இஷ்டப்படி நடக்கிறது அப்படின்னு ஒரு அர்த்தம் வரும், இஷ்டத்துக்கு சாப்பிடுறது, இஷ்டத்துக்கு விளையாடுறது, என்ன வேணாலும் பேசலாம், என்ன இது பண்றது, அது குழந்தையா வந்து இருக்கணும்னா இதை மாதிரி இஷ்டத்துக்கு சாப்பிட முடியுமாண்ணா, அது மாதிரிலாம் கேள்வி வரும் இல்லையா. அதனால எது அது, இந்த பால்யம்ன்றது என்னது அப்படின்னுட்டு இங்க விசாரம் பண்ற. பூர்வபக்ஷி வயசு அப்படின்றத நாங்களும் ஒத்துக்களை, சின்ன வயசா இருக்கிறதுன்றது கிடையாது. அதனால பால்யம்னாக்க அவனுடைய செயல் அப்படின்னு தான் சொல்றோம். அந்த செயல் எது அப்படின்னா காமச்சாரம் தான், இஷ்டத்துக்கு நடந்துகிறது. இஷ்டத்துக்கு எது எது நடங்கிறானோ அது உண்டிதான், அந்த கர்மா உண்டிதான் இங்க சொல்றது. அது ஏன் அது மாதிரி சொல்லணும், பிரம்மத்தான் நாங்க சொல்ற மாதிரி அகங்காரம் கர்மம் அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா அந்த குழந்தைகளுக்கு அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது இல்லையா, அதெல்லாம் காரணம் சொல்லாம பொதுவாக காமச்சாரம், இஷ்டப்படி நடந்துக்கிறது, இஷ்டப்படி நடந்துக்கிறதுன்றது தான் அர்த்தம் பண்ணிக்கணும். அது ஏன் சொல்றோம் அப்படின்னு பூர்வபக்ஷம் ஒண்ணு சொல்ற, யுக்தி அவா சொல்ற. காரணம் என்னன்னா பிரம்ம வித்துக்களா இருக்கிறவெல்லாம் யோகிகள், பிரம்ம வித்யக்கு ரொம்ப மகத்துவம் உண்டு, மகாத்மியம் உண்டு, வைபவம் உண்டு.
பெரிய பெரிய மகாபாபங்கள் எல்லாமே நம்ம போக்கடி சொல்ற முடியும். எவ்வளவு பாவங்கள் நம்ம சம்பாதிச்சிருக்கோம், புண்ணிய பாபங்கள்லாம் நிறைய நம்ம சம்பாதிச்சு வச்சிருக்கோம். அந்த பாபங்கள் எல்லாமே கோடி கோடி ஜென்மாக்கள் அதுல நம்ம சஞ்சித கர்மா, அத மாதிரி பிராரப்த கர்மா எல்லாம் இருக்கு. அந்த பிராரப்த கர்மா மாத்திரம் அப்படியே நிற்கும், சஞ்சித கர்மா இருக்கு பாருங்க, சேர்த்து வச்சிருக்கிறது மூட்டை மூட்டையா இருக்கு. ஆமஸ்மி அபராத சக்கரவர்த்தி அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அபராதங்கள் நம்ம கொஞ்ச நஞ்சம் இல்லை, அதனால அபராத சகஸ்ர பாஜனம் அப்படின்னுட்டு ஆனந்தாரம் சாதிக்கிறார். அதனால அவ்வளவு நிறைய இருக்கு பாபங்கள், அந்த பாபங்கள் எல்லாமே போயிடுறது பிரம்ம வித்யா அனுஷ்டிக்கிச்ச. அப்படி இருக்கிற இந்த பிரம்ம வித்யா அனுஷ்டிக்கிற சமயத்துல ஒரு சின்ன பையன் பண்ற மாதிரி இஷ்டத்துக்கு சாப்பிடுறது, இஷ்டத்துக்கு விளையாடுறது, நடந்துக்கிறது, பேசுறது, இதெல்லாம் பண்ணினாக்கா இவர்கள்லாம் ஏன் போகாது? ஏன்னா பிரம்ம வித்யனுடைய மகிமை அப்படிப்பட்டது தானே. அதனால வசந்த பிரம்ம வித்யா, வசந்த பிரம்ம வித்யானது இவனுக்கு கிடைச்சிருக்கு. அந்த மாதிரி கிடைக்கிறதுனால இவன் என்ன பண்றான் அப்படின்னு இஷ்டத்துக்கு நடந்துக்கிறான். சிறுவர்கள் எப்படி நடந்துப்பாளோ அத மாதிரி நடந்துக்கிறான். அப்படி நடந்துக்கிறதுனால அந்த பாபங்கள் எல்லாம் கூட, அந்த சின்ன பையன் பண்ற தப்பெல்லாம் கூட எல்லாமே போயிடும். பிரம்ம வித்யனுடைய மகிமையினால எல்லாம் போயிடும். அதனால அந்த மாதிரி நடந்துகிறது தான் இங்க பால்யேன திருஷ்டாசே. சின்ன பையனா மாதிரி இருந்துட்டு உபாசனம் பண்ணு, திருஷ்டாசேத்தனா உபாசனம் பண்ணு அப்படின்னு அப்படின்னு பூர்வபக்ஷனுடைய அபிப்பிராயமா இருக்கு. சித்தாந்தி அத ஒத்துக்கல, அந்த மாதிரி பேசக்கூடாது. இந்த செயல்ங்கிறது உண்மை, அந்த செயல் இஷ்டப்படி நடந்துக்கிறது அப்படின்றது அர்த்தம் இல்லை. இஷ்டப்படி நடந்துக்கிறதுன்ற அர்த்தம் சொல்லவே முடியாது. ஏன் அப்படின்னாக்கா, ஏற்கனவே ஒரு சர்வாணானு உச்சரிக்கிற இடத்துல ஒண்ணு பார்த்தோம், எல்லாத்தையும் சாப்பிடலாமா அப்படின்லாம் கேள்வி வரச்ச அங்கதான் சொல்றதே இது சாப்பிடக்கூடாதுன்னு ஒண்ணுமே கிடையாது பிராண வித்யா நட்சனுக்கு, அதனால இஷ்டத்துக்கு சாப்பிடலாம் அப்படின்னு பொறுபட்சம் வரச்ச சித்தாந்தம் அத மாதிரி கிடையாது. உஷஸ்தி அந்த மாதிரி பண்ணல, ஏதோ பிராணாபத்து வரிசைதான், பிராணத்துக்கு அபாயம் வந்துடுறது அப்படியானாக்கா சாப்பிடலாம், இல்லாத பணம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன. அந்த மாதிரி சாப்பிட்டுட்டாக அது மகா பாப்பம், அதனால அது கூடவே கூடாது. அவரே சொல்ற காமமே உதப்பானும் நாங்கனாக்க தீர்த்தத்தை ஆசைப்பட்டு வாங்கி சாப்பிட்டுட்டேன்னாக்கா அது தோஷம், அது அதனால அதை நான் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்ட உஷஸ்தி. ஆகையினால அங்க நியமம் சொல்லியிருக்கோம், அந்த நியமம்ங்கிறது இங்கேயும் உண்டோ இல்லையோ. ஒரு ஆகாரம்ங்கிறது உடம்ப காப்பாத்திக்கிறது கோசம், தேக யாத்திரை பண்ணணும், நாம இருக்கிற பர்யந்தம் நோய் நொடி இல்லாம பகவான் நினைக்கிறோம், அதுக்கு நோய் நொடி இல்லாம இருக்கணும். அதுக்கோசம் கொஞ்சம் உடம்பு நல்லா புஷ்டியான ஆகாரத்தை சேர்த்துக்கணும், அதுல ஒரு தீர்த்தம் சாப்பிடுறது, இத மாதிரி இது பண்றது அதுலயே தோஷம் சொல்லிட்டா. அந்த தீர்த்தம் அவன் தொட்டது, யானைப்பாகன் தொட்டது, நான் சாப்பிடக்கூடாது அது அப்படின்னு உஷத்து சொல்ற, நியமம் சொல்ற. அப்படி இருக்கச்ச மீதி கிரியைகள்லாம் இஷ்டப்பட்டு பேசுறது, இஷ்டப்பட்டு இஷ்டப்படி நடந்துக்கிறது, இஷ்டப்படி தவறு பண்றது, இதெல்லாம் குழந்தைகள் பண்ணணும்னா குழந்தைகள் தெரியாம பண்றது, அத பிரம்ம வித்யா நிஷ்டனம் பண்ணலாம். ஏன்னா பால்யான திஷ்டாசேக்குன்னு சொல்லி கொடுத்து அதனால அதை நான் பண்றேன் அப்படின்னு சொன்னா அது தவறு இல்லவா? அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணினாக்க அதுக்கு திருப்பி பிராயசத்தம் அனுஷ்டிக்கணும். இப்படியே போனா சங்கிலி சங்கிலி தொடர் மாதிரி ஆயிடும். இன்னொரு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், இது சரணாகதி இல்லை, இது பிரம்ம வித்யா. பிரம்ம வித்யை அனுஷ்டிச்சாக்க சஞ்சித கர்மா ஒண்டிதான் போகும், பிராரப்த கர்மாங்கிறது இதுல போகவே போகாது, சஞ்சித கர்மா மட்டும்தான் போகும். இதுல
பிராரப்த கர்மா அப்படியே நிற்கும். இப்போ நான் சஞ்சித கர்மாவை பண்ணிட்டேன், நிறைய அதுல இப்ப நான் பிராரப்த கர்மா நடந்துட்டு இருக்குது. பிராரப்த கர்மா நடந்துட்டு இருக்கச்ச நான் இத மாதிரி தவறெல்லாம் பண்ணினேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ பாபம் பிரக்யாம் நாசகதி கிரியமானம் புனப்புணம். இந்த பாபம் இருக்குதே, நான் ஒரு பாபத்தை பண்ணினேன்னாக்கா என்னுடைய ஞானத்தை அதை அழிச்சிடும், நாசம் பண்ணிடும். நாசம் பண்ணினா திருப்பி அதே மாதிரி பாபத்தை திருப்பி ஆரம்பிக்க வைக்கும். ஒரு பாபம் பண்ணாக்க 10 பாபம் பண்ணும்படியா ஆயிடும். ஒரு பொய் சொன்னா 10 பொய் சொல்லணும். அதே பாபமே பண்ணாம சுத்தமா முடிஞ்ச வரையும் நம்ம ரட்சிக்க பார்க்கலாமே. அதே பாபம் பண்ணிடுவோம்னாக்க திருப்பி திருப்பி புனராத பத்தைய நரகாங்கிறோம். அதனால எப்பொழுது நம்ம பாவம் பண்ணிட்டே இருக்க முடியாது ஆயிடும். அந்த மாதிரி பண்ணினோம்னாக்க எப்ப முடியும் இந்த சம்சாரம்ன்றது? ஆகையினால பாபங்களை பண்ணக்கூடாது, பாபங்களை பண்ணவே கூடாது. பின்னாடி சொல்ல போறேன், அடுத்த அத்தியாயத்துல இதெல்லாம் வரப்போறோம். அதனால முடிஞ்ச பர்யந்தம் தவறே பண்ணக்கூடாது. அதனாலதான் சரணாகதி பண்ணினான்னாக்கா, சரணியாகம் பண்ணிட்டோம்னாக்கா, அப்ப நமக்கு என்ன வரும்? ரெண்டு பாபங்களும் போயிடும், பிராரப்தமும் போயிடுறது. பிராரப்தமே போகச்ச இந்த சஞ்சித கர்மாவை பத்தி கவலையே பட வேண்டாம், எல்லாமே போயிடும். அதுக்கும் ஒரு விஷயம் தேவியும் சாதிக்கிற பிரபஞ்ச சித்தர காலம் சரணாகதி பண்ணிட்டான், அதன் பிறமையும் அவன் தப்பு பண்ணினான்னு என்ன பண்றது? அதுக்கு சொல்லச்ச லகுர் தண்டா ராஜபுத்திரா அபராதவத் அப்படின்ற தேவியன் விஸ்வநாத ரகசிய பிரேதாரத்துல ராஜபுத்திர அபராதம். நம்மளா ராஜபுத்திராள் மாதிரி, பகவானே சர்வராஜன், ராஜாதிராஜ சர்வேஷாம் விஷ்ணு பிரம்மமயோ மகான் அப்படின்றது சம்மிதைகள். அதனால இந்த ராஜாதிராஜனான எம்பெருமான் அவனுடைய குமாரன் குருஸ்தானியால நாமெல்லாம் இருக்கோம். அதெல்லாம் நம்மளாம் சரணாகதி பண்ணிட்டோம்னாக்க நம்ம கிட்ட அவனுக்கு ரொம்ப 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 பிரீதி. அவனுக்கு அந்த பிரீதிய நம்ம இருக்கிட்டு நம்ம சின்ன தப்பு எல்லாம் பண்ணினோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கு நமக்கு லகுவான தண்டனையை கொடுப்பான் பகவான். அந்த மாதிரி பண்ணாதான் நமக்கு அந்த பாபம் போகும், அந்த தண்டனையை அனுபவிச்சே ஆகணும். அனுதாபாது உபரமாது பிராயஸ்தித்தோன் முகத்வதஹ பிராயஸ்தித்தஸ்ய கரணாது அப்படின்ட்டு வேதியன் சாதிச்சிருக்கார். ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே அப்படின்ட்டு அனுதாபம் இருக்கணும். அதுக்கப்புறம் உபரமாது, ஐயோ நான் எம்மா நேற்று வரையும் தப்பு பண்ணினேன், இனிமேல் நான் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம வந்து அதிலிருந்து விலகி வரணும். தப்பு பண்ணாம இருக்கணும். சரி, பண்ணிட்டு தப்புக்கு ஏதாவது இது பண்ணணுமே, பிரதி பண்ணணுமே, அதனால இதுக்கு பிராயசித்தம் பண்ணணும். இருக்கு பிராயசித்தம் பண்ணணும்ன்ற ஒரு உற்சாகம் வரணும். மூணாவது நாலாவது ஸ்டெப்பு தான் இது பண்றதை பிராயசித்தையே அனுப்பிச்சிடுறது. அப்படி அனுப்பிச்சாக்க அத்தனை பாபங்களும் போயிடும். இது சரணாகதனுக்கு. ஆனால் பக்தியோக நிச்சனுக்கு அப்படி கிடையாது, பிரபத்தி நட்சணை கொண்டுதான் இது சொல்றோம். பக்தியோக நட்சணக்கு அப்படி இல்லை, ரொம்ப 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 கஷ்டம் பக்தியோகம்ன்றது. அதனாலதான் பக்தியோகம் வந்து பண்ண முடியாது, பக்தியாவை சக்தியபாவாக பிரபத்தி ரகிததா அப்படின்னா தேவியம் சாதிச்சிருக்க. நமக்கு சக்தி கிடையாது, ஞானம் கிடையாது, வயசு இல்லை, உடம்பு இல்லை, எதுவுமே இல்லாததுனால நம்மளால இதை அனுஷ்டிக்க முடியாது. அப்படி இருக்கிற பக்தி யோகத்தின் நடுவுல நான் பக்தி யோகம் பண்றேன்னுட்டு ஒரு பக்கம் பக்தி யோகம், இன்னொரு பக்கம் தவறு தப்பெல்லாம் பண்ணிட்டே இருக்கு, ரெண்டும் ஒரு இணை கோடு மாதிரி ஆயிடும். அப்ப என்ன ஆகும்னாக்கா இது ரெண்டும் ஒண்ணுக்கு சேராது. பாவம் ஏறிண்டே போகும், பக்தி ஏறிண்டே போகும், பாவம் போகவே போகாது. ஆகையினால அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதனால பசங்களுடைய செயல் பால்யம்னா அதான் குழந்தைகளுடைய செயல்கள். அது என்ன செயல் அப்படின்னா இஷ்டப்படி நடந்துக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. வேற என்னன்னா தன்னுடைய சக்தியை வெளியில காமிக்க கூடாது.
வெளியில நம்ம சக்தியை காமிக்க கூடாது. தேசிகன் சாராவளியில சாதிக்கும் பொழுது பால்யம் சக்தியாதி குப்தி அப்படிங்கிற பால்யம்ன சக்தி, எனக்கு இவ்வளவு பலம் இருக்கு அப்படின்றத வழிகாட்டக்கூடாது, வழிகாட்டவே கூடாது. ஹனுமான் இப்பேற்பட்டவர், அவர் பக்தியை காமிக்கவே இல்லைதான், இதை காமி சக்தியை காமிக்கல. வெளியில ராமனுடைய பக்தியை மட்டும் காமிச்சார், ராமன் கிட்ட எவ்வளவு எனக்கு பக்தி இருக்குன்னு காமிச்சாரே தவிர்த்து தன்னுடைய சக்தியை வெளியில காமிக்கல. தான் திமிர் பிடிச்சதனோ அகங்காரமாவோ அவர் நடந்துக்கவே இல்லை. ரொம்ப வினீதராக கையக்கோப்பின்னு இருந்தார் அவர். இதுதான் பால்யம்ன்றது. அகங்காரம் கூடாது, கர்வம் கூடாது, அந்த மாதிரி என்னுடைய சக்தி எல்லாம் வெளியில காணக்கூடாது. பால்யம் சக்தியாதி குப்திஹி, குப்தின்னா மறைக்கிறது. நமக்கு எவ்வளவோ சக்தி இருக்கு. ஒரு பிரம்மத்துக்கு இல்லாத சக்தி யாருக்கு இருக்கு? நாம எல்லாரும் பிரம்மத்துக்கள். பிரபத்தி பண்ணினதுனாலையும் நம்ம எல்லாம் பிரம்மத்துக்கள். வெறும் படிச்சதுனால பிரம்மத்து இல்ல, சரணாகி பண்ணிட்டோம், அதனால பிரம்மத்துக்களா நாம இருக்கோம். அப்படி இருக்கிறதுனால நாம எல்லாருமே எப்படி இருக்கணும் அப்படின்னாதான் நல்ல சக்தியோ சக்தியோங்களாதான் இருக்கும். அதனாலதான் பாருங்கும்போது அடுத்த ரெண்டு அதிக கடைசி அதிகம் நான் வரப்போறது, அதுல பிரம்ம விதபச்சாரம் பண்ணாதீங்கோ அப்படின்னு சொல்ல போற. பிரம்ம விதபச்சாரம் பண்ணினோம்னாங்க இந்த முக்தி வித்திய இருக்கேன் பிரம்ம வித்யா, அது நமக்கு வரவே வராது அப்படின்னு சாய்க்க போறாரு. ஆகையினால அப்படின்னா நமக்கு எவ்வளவு சக்தி இருக்கணும், நமக்கு எவ்வளவு சக்தி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க. அதனால பிரம்மவித்துக்களுக்கு சக்தி கொஞ்சம் நஞ்சம் இல்லை, ஆனா எனக்கு சக்தி இருக்கு, நான் பிரம்மவித்து. அதுல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, எல்லாரும் என்னவோ புருஷா வண்டிதான் பிரம்மவித்து, ஸ்திரீகள் இல்லைன்ற மாதிரி நடந்துப்பா, அது தப்பு. ஒரு சுவாமியினுடைய தேவிகள் யாருத்தர சொன்னாங்க, புருஷான வந்து சேவிக்கிச்சு திருப்பி சேவிக்கிறோம். ஒரு சுவாமியை நான் சேவிக்கிறேன், உடனே அவர் என்ன சேவிக்கிறார், வெள்ளூர் சுவாமி எழுந்தவர்கள் கேற கருணாகராச்சாரிய சுவாமி யாரு சேவிச்சாலும் திருப்பி சேவிப்பார். இன்னி பரியந்தம் அடியன் அதனாலே என்ன பண்றேன்னாக்க, என் கிரகணியோட சேர்ந்து அவர் சேவிப்பேன். கிரகணியோட சேர்ந்து சேவிக்கச்சு அவர் திருப்பி சேவிக்க கூடாது, ஏன்னா அவர் சேவிக்கிறவரும் இல்லையோ, அதனால அவர் சேவிக்க முடியாது. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுவார், இவ எழுந்துட்ட உடனே நான் அண்ணன் போவேன், என்ன சேவிச்சுடுவாரு. எவ்வளவு உபசாரம் நான் சொல்லுவேன், கேட்க மாட்டார் உள்ளூர் சுவாமி. கருணாகராச்சாரிய சுவாமி அவங்கதான் சுவாமி பெரியவா அனுப்பிச்சிருக்கா, நான் அதனால நான் சேவிக்கிறதே நினைச்சுட்டேன் அவர், அதுவும் தப்பா கெடுத்து. நீ இப்படி சொல்லியே நீ சேவிக்காம போயிடுறவரே அப்படின்னு ஒருத்தர் என்ன சார், இல்லையே அவர் இவ்வளவு பெரியவர், இவ்வளவு பெரிய மகானவர், பேர் விட்ட பண்டிதர், அவர் போய் நம்மளை சேவிக்கலாமா அப்படின்னு, அதெல்லாம் தப்பு. அவர் சேவிக்கிறாரு சேவிக்கிறார், அது அவருடைய சுரூபம், நம்ம சேவிக்க வேணாமா அப்படின்னா. அத மாதிரி புருஷா ஒருத்தர் வைஷ்ணவோ வைஷ்ணவன் திருட்டுவா தண்டாத பிரணமே பபின்றோம், அது மாதிரி ஸ்திரீகள்லாம் கூட சரி, ஒரு ஸ்திரீ சேவிச்சாக்கா அவ அந்த ஸ்திரீயை திருப்பி இன்னொரு ஸ்திரீயும் சேவிச்சிடணும். ஒரு ஸ்திரீ இன்னொரு ஸ்திரீயை சேவிக்கிறான், சேவிக்கச்ச அவரும் சேவிச்சிடணும். ஏன்னா நான் இப்ப என்னை பார்த்து ஒருத்தர் கை கூப்பிடா, நான் திருப்பி நான் கை கூப்பிடணும் இல்லையோ. அந்த மாதிரி ஒரு பொம்னாட்டியை பார்த்து நம்ம கை கூப்பிடா, ஒரு ஒரு பொம்னாட்டி இன்னொரு பொம்னாட்டி கை கூப்பிடா, அப்போ பரஸ்பரம் கை கூப்பிக்கிற மாதிரி தான். ஒருத்தர் சேவிச்சா இன்னொருத்தரும் திரும்பி சேவிச்சிடணும். அது அனுஷ்டானத்துல இல்லை, வடகலையார் அனுஷ்டானத்துல அது மாதிரி இல்லை. ஆனால் தென்னாச்சார சம்பிரதாயத்துல ஒரு சுவாமியினுடைய தேவிகள் யார் முன்னாடி தன்னை சேவிச்சாலும் அவர் சேவிச்சிடுவார். அது அவ சம்பிரதாயத்துல ஒரு வச்சுட்டு இருக்கா, என்ன விஷயம் வச்சுட்டு இருக்கானாக்கா, சன்னியாசியோ கிரகஸ்தரோ பிரம்மச்சாரியோ யாரா இருந்தாலும் சரி, ஒரு சேவிச்சா திருப்பி சேவிச்சிடணும்னு வச்சுட்டு இருக்கா. நம்ம சம்பிரதாயத்துல தேசிய சம்பிரதாயத்துல புஸ்தகமே எழுதியிருக்கா, என்ன அப்படின்னாக்கா, கீழ் ஆசிரமம் மேல் ஆசிரமத்தை சேவிச்சாக்கா மேல் ஆசிரமத்தை சேர்ந்தவர் கீழ் ஆசிரமத்தை சேவிக்க வேண்டாம். ஒரு பிரம்மச்சாரி கிரகஸ்தரம் சேவிக்கிறார், பிரம்மச்சாரி கிரகஸ்தர சேவிச்சாக்க அந்த பிரம்மச்சாரிய கிரகஸ்தர் சேவிக்க வேண்டாம்.
அத மாதிரி ஒரு கிரகஸ்தர் சன்னியாசி சேவிச்சாக்க சன்னியாசி கிரகஸ்தர் சேவிக்க வேண்டாம். ஏன்னா நம்மளை காட்டிலும் சன்னியாசிகள் வசந்த ஸ்தானத்துல இருக்கா. இத மாதிரி காரணம் வந்து அந்த பிரம்மை தபச்சாரம் படக்கூடாது, பிரம்மை தபச்சாரம் படவே கூடாது. அவ பற்றாக ரொம்ப மகாபாபம் அது. என்ன சொல்லப்போம், ஆதரனால எனக்கு கர்வம் வந்தது, எனக்கு அகங்காரம் இருக்கு, நான் எப்படிப்பட்டவன் அப்படின்லாம் நான் பேசினேன்னு வச்சுக்கோங்க. அதை வெளியில காமிச்சுட்டேன்னாக்க அது எவ்வளவு பெரிய பாபம் அது. இன்னொருத்த அபசாரப்பட்டுக்கிறோம் அது. இந்த அபசாரப்படுறதுன்றது பெரிய தவறு அது. அதனால இந்த ஒரு பிரம்மதேவதா இருக்கிறவன் பால்யேன திஷ்டாசே அப்படின்னு தன்னுடைய பெருமைய தன்னுடைய சக்திய வெளியில காமிச்சிக்காம இருக்கிறது அது. ஏன்னா நம்ம குழந்தைகள்லாம் பார்த்துட்டு இருக்கோம், குழந்தைகளுக்குள்ள சண்டை போடுறது ஒரு வாரம் ஆச்சு, ஆமே வெறிச்சொல்லி போயிடுச்சு. அடியனுடைய ரெண்டு பொண்கள் வந்துட்டா, மூணு பேத்திகள் ஒரு பேரன், நாளும் விளையாடி இருந்த நாலு குழந்தைகளும் ரொம்ப அழகா விளையாடிட்டு இருந்தது. திடீர்னு சண்டை போடுறது, திடீர்னு கத்துறது, திடீர்னு சிரிக்கிறது, திடீர்னு விளையாடுறது. ஆனா அந்த குழந்தைகளுக்குள்ள துவேஷம் இல்லை, தீர்க்க துவேஷம் இல்லை. இப்ப முறைச்சுண்டு முன்னாடியா உட்காந்து ரெண்டு நிமிஷத்துல ரெண்டும் விளையாட ஆரம்பிச்சிருக்கு பசங்க. இதான் குழந்தைகள் கிட்ட அங்க வயச பார்க்கல, அழக பார்க்கல, ஞானத்தை பார்க்கல, பணத்தை பார்க்கல, எதுவும் பார்க்கல. குழந்தைகள் அந்யோன்யமா இருந்தது. நான் இந்த ஏழு நாள் போன புதன்கிழமை வந்துட்டு இந்த புதன்கிழமை நீ கிளம்பிட்ட, அவ்வளவு ஆனந்தமா இருக்கு. எல்லா ராத்திரியும் பாருங்க அந்த குழந்தைகளுடைய இதுன்றது, இதான் குழந்தை மனம் அப்படிங்கிறது. எந்த சிந்தனையும் இல்லாம எப்படி விளையாடுறது குழந்தைகள். அதனால அந்த மாதிரி இருக்கணும் அது. அதனால இப்போ இவன் அவன் என்ன சொன்னா, பிரம்ம வித்யா இதுவானாக்கா அவன் எந்த தப்பு பண்ணாலும் ஒன்றும் பயம் இல்லை, கவலை இல்லை, எல்லாம் அது போயிடும் அப்படின்லாம் போர்பட்டு சொன்னான். அதுவும் தவறு. எல்லாருக்குமே கட்டுப்பாடுகள்ன்றது உண்டு, எல்லாருக்கும் அனுஷ்டானம்ன்றது உண்டு. அது சுவாமி தேசிகன் ஒரு உதாரணம் சாதிக்கிறார் உத்தர கிருத்திய அதிகாரத்துல. இப்போ இந்த கைங்கரிய இதெல்லாம் இருக்கோ இல்லையோ, ஆக்ஞா கைங்கரியம் அனுஜா கைங்கரியம் அப்படின்னு. அனுஜா கைங்கரியம்ன்றதெல்லாம் என்னதுன்னாக்கா, கோயிலுக்கு போய் அமுதபுடி பண்றது, கைங்கரியம் பண்றது, இதெல்லாம் அனுஜா கைங்கரியங்கள். பெருமாளுக்கு பாராயணம் பண்றது, புஷ்பம் சமர்ப்பிக்கிறது, தலையை சமர்ப்பிக்கிறது, இந்த மாதிரி அனுஜா கைங்கரியங்கள். ஆக்ஞா கைங்கரியங்கள் அப்படின்னாக்க அந்தந்த காலத்துல விதிக்கப்பட்ட கர்மாக்களை அனுஷ்டிக்க வேண்டியது, இத ஆக்ஞா கைங்கரியமா இருக்கு. இந்த ரெண்டு கைங்கரியமும் நமக்கு முக்கியமானது. ஆனால் ஆக்ஞா கைங்கரியத்துக்கு அனுஜா கைங்கரியத்துக்கு ரெண்டுத்துக்கும் விரோதாராம பார்த்துக்கணும், விரோதாராம நம்ம அனுஷ்டிக்கணும். இதை ஏகதேசிகள் என்ன பண்ணிட்டாருனாக்கா, ஆக்ஞா கைங்கரியம் தேவையில்லை அப்படின்ற மாதிரி பார்க்கிறோம். ஆக்ஞா கைங்கரியம் பிரதானம் இல்லை, அனுஜா கைங்கரியம் தான் பிரதானம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றார். அத தேசிகன் வந்து அங்கீகரிக்கல. ஒரு பிரபன்னனுக்கு அனுஜா கைங்கரியமே போரும், ஆக்ஞா கைங்கரியம் தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லச்சு அதை ஒத்துக்கிற சுவாமி தேசிகன். அதுக்கு ஒரு உதாரணம் சாதிக்கிறார். நாலு பேர் சூதாட்டம் விளையாடுறோம். இந்த சூதாட்டம் ஆடச்ச தாய்கட்ட விளையாடுறோம். ஒத்த எப்படி ரெண்டு பேர் விளையாடுறான்னாக்கா பணம் வச்சு விளையாடுறான். அவருக்கு அது பழப்பு, அதனால பணத்தை வச்சுன்னு அவ விளையாடுறான். ரெண்டு பேர் இன்னொருத்த ரெண்டு பேரு பணம் எல்லாம் இல்லை, அவன் இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போகணும், இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போகணும், நதியில நதியை தாண்டணும், நதி முழுக்க பிரவாகம் போகுது. அதை தாண்டணும்னாக்கா படகு வேணும், அந்த படகு ஓடம் வரணும், ஓடகாதான் அந்த அந்த கரைக்கு போயிட்டான் இப்போ, திருப்பி அவன் வந்து சேரணும். அவன் வந்து சேர்ற பிறகு அவனுக்கு பொழுது போகணும். அதுக்கோசரம் இவன் என்ன பண்றான்னாக்கா தாயக்கட்டை விளையாடுறான் ரெண்டு பேர்.
இப்படி ரெண்டு பேர் ரெண்டு செட் இங்க விளையாடிட்டு இருக்கு. அங்க ஒரு சூதா பணம் வச்சு விளையாடுறான், இங்க பணம் இல்லாம விளையாடுறான், அவ்வளவுதான் வித்தியாசம். பணம் வச்சு விளையாடல அப்படின்றதுனால யதேஷ்டமா காய எட்டதுக்கு எடுத்து வைக்கலாமா? அது ரெண்டு விழுந்தன நாலு வைக்கலாமா? ஆறு விழுந்தனா தாயம் விழுந்தனோட வெளில காய வைக்காம இருக்கலாமா? இஷ்டத்துக்கு இருக்கலாமா? நம்மாங்கெல்லாம் விளையாடுறோமே, காசு வச்சா விளையாடுறோம் தாயக்கிட்ட. ஆனால் விளையாடுறோம்னா என்ன பண்றோம்? என்ன என் விழுறதோ தாயம் போடுச்சு, அது அதுக்கேத்த மாதிரிதான் காயை நம்ம நகர்த்துறோம். அந்த கட்டுப்பாட்டோட தானே விளையாடுறோம். அது பக்தி யோக நிஷ்டனோ பிரபண்ணனோ அல்லது அப்ரமயித்தோ, எல்லாருக்கும் சகஜம் அது. எல்லாரும் ஒரே மாதிரிதான். யாரா இருந்தாலும் சரி, அந்த அனுஷ்டானம் பண்ற சமயத்துல எதையுமே மீறக்கூடாது. இத சுவாமி உத்தரகர்த்தி அதிகாரத்தை சாட்சிக்கிறதா ஞாபகம். அதனால பணபந்த தியூதம் இருக்கு, சாதாரண பொழுதுபோக்கத்துக்கு தியூதம், இந்த தியூதம்னா சூதாட்டம்னு அர்த்தம். ரெண்டுத்திலையுமே சரி, சரியான படிக்கத்தான ஆட்டம் ஆடுவார். நான் பணக்களை பணத்தை வச்சு விளையாடுங்க, எதை இஷ்டமா நம்ம ஆட முடியுமாண்ணா? அந்த மாதிரிதான் இங்கேயும் நம்ம வந்து எந்த உபாயத்தை அனுப்பிச்சாலும் சரி, சரணாகதி அனுப்பிச்சாலும் சரி, பக்தி யோகத்தை அனுப்பிச்சாலும் சரி, எப்படி இருந்தாலும் கர்மாவை சரியா அனுப்பிக்கணும். அதனால இஷ்டத்துக்கு நம்ம நடந்துக்க கூடாது. உடனடக்கம், நாவடக்கம், ஒழுக்கம், இது அத்தனை நமக்கு முக்கியம். இல்லாத போனாக்க எம்பெருமான அடையவே முடியாது. இது நாங்க சொல்லல, உபரிஷத் வாக்கியம் சொல்லிட்டு போயிடுத்து. நாவிரதோ துசரிதாது நாசாந்தோ ந அசமாஹிதா நாசாந்த மானசோ பாபி பிரஜானேனம் ஆப்னுயாது அப்படின்றது. அதாவது அவிரதா துசரிதாது அவிரதா, கெட்ட காரியங்கள் பாபங்கள் அதிலிருந்து விலகாதவன். விரதம் அவிரதம், விரதம்னாக்க இதுவாயிடுவேன், விட்டுட்டாங்க கொஞ்சம் போயிட்டான், என்ன நான் பாவம் பண்ணக்கூடாது அப்படின்னு. அவிரதம் அப்படின்னாக்க இதுவே இல்லை, பண்ணிட்டே இருக்கான். அத மாதிரி யமமுத்த பாபத்தை பண்ணாம பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லாம பண்ணிட்டே இருக்கானோ, அந்த மாதிரி நான் அசாந்தகம், மனதில சாந்தி கிடையாது, ஆசை அதிகமா இருக்குது அப்படி இருக்கிறவன், அசமாஹிதாக மனசு அடக்காதவன். அந்த மாதிரி மனசுல சாந்தம் இல்ல, மனசுல ஆசை இருக்கு, அவன் மனசு அடக்க முடியல, தவற பண்ணாம இருக்க முடியல. இப்படி இருந்தாக்க பிரஜானேன ஏனம் ந ஆப்னியா, அந்த பரமாத்மாவை இவன் அடையவே முடியாது. தப்பு பண்ணிட்டாக்கா பரமாத்மாவை அடையவே முடியாது. அதனால நீங்க வந்து பகவான நினைங்கோ, தவறு பண்ணாதீங்கோ, இது எல்லாருக்கும் சமம். அது பிரம்மயுத்தா இருந்துட்டான்னாக்கா, அது பிரபன்னனா இருந்தா என்ன, பக்தி யோக நிஷ்டனா இருந்தா என்ன, எல்லாருக்கும் அது சமம். அதனாலதான் கிருஷ்ணத்துக்கு சாப்பிடலாமா அப்படின்னா ஏற்கனவே சொல்லிட்டோம், ஆஹார சுத்தோ சத்வசுத்தி சத்வசுத்தோ துருவா ஸ்மிருதி அப்படின்னு ஏற்கனவே சொல்றோம். அதனால நான் வந்து ஒழுங்கா இருக்கணும், என் இஷ்டத்துக்கு நான் சாப்பிடக்கூடாதே. நான் இஷ்டத்துக்கு சாப்பிட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு வந்து ரொம்ப இதுவா தோஷமா போயிடும், அதை நான் பண்ணக்கூடாது. அதனால அந்த மாதிரி இருக்கணும் நான். இது அதே சாப்பிடுற விஷயத்திலையும் ஜாக்கிரதையா இருக்கணும். குழந்தைகள் இஷ்டத்துக்கு சாப்பிடுறத நான் இருந்துக்கிறேன், குழந்தைகள் இஷ்டத்துக்கு நடந்துக்கிறத நான் இருந்துக்கிறேன்னு சொல்லக்கூடாது. அதனால என்ன அர்த்தம்னாக்க, ஒரு கர்வமோ அகங்காரமோ எதுவுமே இல்லாமல் தன்னுடைய சக்தி எல்லாம் உள்ளுக்குள்ள அடக்கிண்டு எவனொருவன் இருக்கிறானோ அவனுக்குத்தான் இந்த உபாசனோட சித்திக்கும். அதே அதெல்லாம் வெளிக்காமிச்சிட்டான் அப்படியானாக்க அவனுக்கு இதெல்லாம் வராது. அதனால உபாதனமே சித்திக்கலன்னு எப்படி மோட்சத்தை அடைய முடியும் அவன்?
அதனால வரவே வராது. ஆகவே பால்யம் அப்படின்னா இதுதான் சக்தியாதி உக்தியின் தேசிகன் சாதிக்கிற அதுதான். அதை இந்த அதிகரணத்துல சாதிக்கிறார், அனாவிஷ்காராதிகரணம் அப்படின்னு பண்றது அப்படின்னு சொல்றது. ஆவிஷ்காரம், ஆவிஷ்காரம் வெளிப்படுத்துறதுன்னு அர்த்தம். அனாவிஷ்காரம் வெளிப்படுத்தாம இருக்கிறது, எதையும் வெளிப்படுத்தக்கூடாது, எல்லாம் மனசுக்குள்ள அடக்கி அடக்கி வச்சுட்டு புற நடக்கத்தோட எம்பெருமானிய சிந்தாவணுனாக்கா சித்திக்கும்னு அர்த்தம். இப்போ ஸ்ரீசுக்தி சேவிக்கலாம், அனாவிஷ்குர்வன் நன்மையாத் தஸ்மாத் பிராமணா பாண்டித்யம் நிர்வித்ய பால்யேன திஷ்டாவே, பால்யம் செ பாண்டித்யம் செ நிர்வித்ய அத முனிஹி இத்யத்ர. இந்த இடத்துல கிம் பாலஸ்ய கர்ம காமசாராதிகம் சர்வம் விதுஷா உபாதேயம். இதுல வந்து வயசு இல்லைன்னு தீர்மானம் எடுத்து, அதனால ஒரு பாலகனுடைய கர்மாதான் பால்யம், அவனுடைய செயல்கள் தான் அப்படின்னு ஆறுது. அந்த செயல் எது? காமஜாராதிகம், இஷ்டப்படி நடந்துக்கிறது, சாப்பிடுறது, விளையாடுறது, இந்த மாதிரி எதை ஏதோ பண்றது, அதெல்லாம் அந்த காமஜாராதிகம் சர்வம் விதுஷா உபாதேயம். ஒரு பிரம்மவித்தருக்கான இங்க வித்வான்னாக்க ஞானம் இருக்கிறவன் அர்த்தம் இல்லை, பிரம்ம வித்தியை அனுஷ்டிக்கிறவன் அர்த்தம். பிரம்ம வித்தியை அனுஷ்டிக்கிறவனால உபாதேயம், அவனால இவைகள்லாம் அனுசந்திக்கப்படணுமா, கிரகிக்கப்படணுமா? புத வித்யா மாகாமத்திய அனாவிஷ்காரிக்கு சம்சையா, நான் பிரம்மவித்தா இருக்கேன் அப்படின்னுட்டு, எனக்கு நான் பிரம்மவித்து நான் புண்ணடக்கிட்டேன் எனக்கு எதுவுமே கிடையாது அப்படின்லாம் அந்த எண்ணம்லாம் இல்லாம அதை வெளியில வெளிப்படுத்தாம இருக்கிறதா, இது சம்சயா அப்படின்னு சந்தேகம். ஒரு பக்ஷி பால்யேன திஷ்டாசே, அதுதான் சொல்றீங்க, பால்யத்தோட உபாசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க ஏதாவது பால்யம்னாக்கா கர்வம் இல்லாம இருக்கணும், அகங்காரம் இல்லாம இருக்கணும், அந்த மாதிரி ஏதாவது சொல்லித்தா? பால்யேன திஷ்டாசே இது அவிசேஷாத்து, அவிசேஷ விதானாத்து, விசேஷமா எதுவும் சொல்லல. பொதுவா பால்யம் பையனுடைய செயல், பாலகனுடைய செயல், அதோட உபாசனம் பண்ணணும் தான் சொல்லியிருக்கு. அதுக்கு நீயே வந்து சங்கோச்சப்படுத்துற, செயல்னாக்க கர்வத்தெல்லாம் காமிக்கக்கூடாது அப்படி அப்படின்னு நீ சொல்றியே, அதெல்லாம் எதுக்கு, என்ன வேணாலும் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாமே. அதனால காமச்சாராதிக்கம் சர்வமபி உபாதேயம், எல்லாம் காமச்சாரங்கள் எத்தனாம் இஷ்டத்துக்கு என்ன நடக்கிறாலும் அது அத்தனை இதில் எடுத்துக்க வேண்டியதுதான். அதனால தோஷம் வருமேனாக்க வித்தியை அனுஷ்டிக்கிறதுனால அந்த தோஷங்கள் எல்லாம் போயிடும். அதனால அது உண்டிதான் இங்க சொல்றது. இது பூர்வபக்ஷம், இது பூர்வபக்ஷம். ஏன்னா விதுஷ விசேஷ விதானாது வித்யா மகாத்மாது, ஏன்னா வித்வ இது வந்து நீ அப்ரம்ம வித்தியக்கு சொல்லல, குழந்த மாதிரி இல்லைன்னுட்டு பிரம்ம வித்தியை அனுஷ்டிக்காதுன்னு சொல்லல, வித்வான் பிரம்ம வித்தியக்கு தான் சொல்றக்கு. அதனால விசேஷ விதான விசேஷமாக பிரம்ம வித்தியக்கு சொல்லப்பட்டிருக்கு. வித்யா மகாத்மியாச்சு, வித்தியை அனுஷ்டிக்கிறானோ அதனுடைய மகாத்மியம் அதனுடைய பிரபாவத்தினால நிஷேத சாஸ்திராணி பாதிதானி பவே இறுதி, நிஷேத சாஸ்திரங்கள் இதை சாப்பிடாத அதை சாப்பிடு அப்படின்லாம் சொல்றது, இதை சாப்பிடாதேன்னு சொல்றது குழந்தை சாப்பிடுறது, குழந்தை எத்தவனாலும் சாப்பிடலாம், நானும் சாப்பிடுறேன் அப்படின்னாக்கா நமக்கு நிஷேதிச்சிருக்கு எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாதுன்னு. அந்த மாதிரி எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது, குழந்தை எச்ச பண்றது வாயில வரல வச்சுக்கிறது, குழந்தை வச்சுக்கிறது பால்யம் தான் நான் பண்ணணும், நானும் வாயில வரல வச்சுக்க முடியுமா, அது தப்பு இல்லையா, எச்சக்கூடாது, இதெல்லாம் அசுத்தமானது, அது மாதிரி நிஷேத சாஸ்திரங்கள். அதை கூட அவையெல்லாம் பாதிதானி, இந்த வித்யா மாகத்தினால அதெல்லாம் பண்ணினா கூட அதெல்லாம் போயிடும் அப்படின்னு பூர்வபட்சி சொல்றோம். பவே இருக்கி பிராத்தாந்தஸ்து சித்தாந்தமோ பாண்டித்ய பிரயுக்த ஸ்வமாகாத்ய அனாவிஷ்கார ஏவ. பாண்டித்யம்னா என்ன அர்த்தம்,
எல்லாத்தையும் அறிந்துகிறது. விவேக ஞானம் தானே பாண்டித்யம், பிரம்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறது. அது மாதிரி நம்ம சுரூபத்தை தெரிஞ்சுக்கிறது, பிரம்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுட்டு நம்ம சுரூபத்தை தெரிஞ்சுட்டு நம்ம சம்பந்தத்தை தெரிஞ்சுட்டு உபாயத்தை நோட்டிக்கிறது, இதுதான பாண்டித்யம். அப்ப விவேக ஞானம் வந்ததுன்னாக்க நம்ம எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது நமக்கு தெரியுமா தெரியாதா? அது தெரிஞ்சின்றதை நம்ம பண்ணினோம்னாக்க கற்க கசடரை கற்றபின் நிற்க அதற்கு தக அப்படின்னு தானே சொல்றேன் வள்ளுவர். நம்ம எதை படிக்கிறோமோ அதுக்கு அனுகுணமா நடந்துக்கணும். படிக்கிறது ராமாயணம் எடுக்கிறது ராமாயணம் எவ்வளவு தவறு இருக்கு. அதனால நாம என்ன வாசிக்கிறோமோ அதன்படிதான் நாம நடந்துக்கணும். ஆகையினால பாண்டித்யன்றது இதுதான். அந்த பாண்டித்யம் எனக்கு வந்துருச்சு, வந்துட்டுதான் நான் வந்து உபாசனத்தை அனுஷ்டிக்க ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு பாண்டித்யம் வந்துருச்சு, எனக்கு திமிரு அப்படின்னு நான் அகங்காரத்தை நான் காமிச்சேன்னாக்க, அதனால பாண்டித்ய பிரயுக்தமான மகாத்மிய அனாவிஷ்காரையே தன்னுடைய மகாத்மியத்தை இவனுக்கு எவ்வளவு ஞானம் இருந்தாலும் அந்த ஞானத்தை வெளியில காமிச்சு கூடாது. அனாவிஷ்காரையே வித்யா அன்வய யோக்கியதையா உபாதேய அனாவிஷ்கூர்வன் அன்வையாத அப்படின்னு சூத்திரம். அன்வயம் அப்பதான் வித்தியில அன்வயிக்கும், இவனுக்கும் வித்தியில அப்பதான் அன்வயம் வரும். இவனுடைய ஞானம் பாண்டித்யம் இருக்குதே மௌனம் இருக்கே அது அத்தனையுமே அப்பதான் அன்வயிக்கும். அதனால வித்யா அன்வய யோக்கியதா யோக்கியதையா அதுதான் சரியானது தகுதி வாய்ந்தது, அது உபாதேயமா இருக்கும். இதரஸ்ய காமச்சாராதே, மீதி காமச்சாரம் எல்லாம் இருக்கே அதெல்லாம் பண்ணா என்ன தப்பு? இங்க ஸ்பஷ்டமா சொல்லலையே பால்யம்ன மகாத்மத்தனா வெளிக்காம கூடாது அப்படின்லாம் சொல்லவே இல்லையே, அதெல்லாம் பண்ணினா என்ன தவறு அப்படின்னு கேட்ட அதுக்கு சொல்றேன். நாகிரதோ துஷரிதாது, கெட்ட வழக்கங்கள் பாபங்கள் அதுல இருந்து விடுபடாதும், அதாவது அதையே பண்ணிட்டு இருக்கிறவன் அந்த மாதிரி ஆசைய விடாதவன், அந்த மாதிரி மனசாந்தி இல்லாதவன், இந்த மாதிரி அது மட்டும்தான் மனத்து அடக்கத்தை யாரு மனோ அடக்கம் நாவ அடக்கம் இந்திரிய புலன் அடக்கம் இவைகள்லாம் யாருக்கு இல்லையோ அவனுக்கு பரமாத்ம பிராப்தியே கிடையாதுன்னு உபநிடதம் சொல்லிட்டு போயிடுச்சு. அதனால இத்தியாதி சாஸ்திரி வித்யோத்பத்தி விரோதித்து அவகமா, இந்த மாதிரி இஷ்டத்துக்கு ஒருத்த நடந்துட்டான்னு வச்சுக்கோங்க, அது இந்த பிரம்ம வித்ய உற்பத்தியே வராது. பிரம்ம வித்யா உற்பத்தியே வரலன்னு வச்சுக்கோங்க, அப்போ வித்யை எப்ப அனுஷ்டிக்கிறது? உபாயத்தையும் அனுஷ்டிக்க முடியாம போயிடும். அதுங்க பிறகு பரமாத்மாவே அடைய முடியாது. ஆகையினால விரோதித்து அவகமான அதான் எப்படியானான் பாலக ஒரு குழந்தை சின்ன பையன் அவன் ஸ்வ அபிஜனாதி அனாபிஷ்கூர்வன் வர்த்ததே. அபிஜனாதி பெரிய வம்சத்துல பொங்குட்டான், பெரிய அம்சத்துல பிறந்துட்டேன்னுட்டு அதெல்லாம் குழந்தைகளுக்கு தெரியாது. குழந்தைகளுக்கு நான் பெரிய வம்சத்துல பிறந்திருக்கேன் அப்படின்லாம் குழந்தைகளுக்கு எல்லாம் தெரியாது. அத மாதிரி எங்க அப்பா பெரிய பண்டிதர், எங்க அப்பா பண்டிதனால்தான் நான் நினைக்கிறேன்னு அந்த மாதிரி எனக்கு தெரியக்கூடாது, தெரியக்கூடாது, திமிர் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி சோ அபிஜனாதி அனாவிஷ்குருவன் வர்த்தத்தை, ஒரு குழந்தை அப்படிதான் இருப்போம். எப்படி இருப்பானோ குழந்தை ததா வித்வான் வர்த்தேத, அந்த மாதிரிதான் பிரம்ம வித்யானுஷ்டனம் இருக்கணும். பிரம்ம வித்தா இருக்கிறவனும் இத மாதிரியே இருக்கணும். எனக்கு ஞானம் வந்துடுத்து, எனக்கு பிரம்ம வித்யம் இருக்குது, நான் பெரிய வம்சத்துல பிறந்தேன். தேசிகன் வந்து ஒரு ஸ்லோகம் உதாரிக்கிற வயச கர்மணோ அர்த்தசிய ஸ்ருதஸ்ய அபிஜனசியே வேஷவா பிரத்தி சாரூபியம் ஆச்சரன் விசரேதிய அப்படின்னு சொல்றார் சுவாமி. சிவன் ரகசிய பிரேசார்தான் நமக்கு பொக்கிஷம், அதுல இவ்வளவு விஷயங்கள். அது இந்த ஸ்லோகத்தை எடுத்திருக்க வயச கர்மணா அர்த்தசிய வயச கர்மணு ஸ்ருதஸ்ய அபிஜனசியே, இந்த அஞ்சு இருக்குது. வயசு நம்மளுடைய கர்மா
வயச கர்ம கர்மனா அர்த்தம் உங்களுடைய பணம் சம்பாதிக்கிறது பணம் அது அந்த மாதிரி ஸ்ருதம் படிப்பு அபிஜனம் அபிஜாத்தியம் பெரிய ஊர்ல பிறந்தேன் பெரிய வம்சத்துல பிறந்தேன் பெரிய கோத்திரத்துல பிறந்தேன் அப்படின்லாம் அந்த மாதிரி கோயில் இந்த அஞ்சு இந்த அஞ்சுத்துக்கு ஏத்த மாதிரி வயசுக்கு வயசுக்கு ஏத்த மாதிரி வேஷம் இருக்கணும் நம்ம பண்ற செயலுக்கு ஏத்த மாதிரி நம்ம வாக்கு இருக்கணும் பேச்சு இருக்கணும் அதே மாதிரி நான் என்ன சம்பாதிக்கிறேனோ அதுக்கு ஏத்த மாதிரி வேலை இருக்கணும் நான் ஒண்ணுமே வேலை செய்ய மாட்டேன் ஆனா நிறைய பணமெல்லாம் எனக்கு கொட்டணும்னாக்க அது எப்படி அது வேஷவா விருத்தி நான் என்னத்தை நான் சம்பாதிக்கிறனோ அதுக்கு ஏத்த மாதிரி நான் உழைக்கணும் வேஷவா விருத்தி அந்த மாதிரி ஸ்ருதம் படிச்சான் படித்துக்கு ஏத்த மாதிரி என்ன படிச்சோமோ அதுக்கு ஏத்த மாதிரி சாரூப்பியம் ரூபம் இருக்கணும் அந்த படிப்புக்கு ஏத்த மாதிரி நம்ம பழகணும் நம்ம விவகரிக்கணும் அந்த மாதிரி அபிஜனம் பெரிய வம்சத்துல பிறந்தான்னா இந்த பெரிய வம்சத்துக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கணும் நம்ம பெரிய வம்சத்துல பிறந்துட்டு தவறான காரியங்கள் தான் பண்ணினான்னு வச்சுக்கோங்க அப்ப என்ன ஆகுது அதனால இது விபரீதம் அது அதனால இந்த ஸ்லோகம் என்ன ஆச்சரியமானது தேசிகன் உதாரிக்கிறார் வயச கர்மனோ அர்த்தசிய சுரஸ்ய அபிஜனஸ்திதே வேஷவா விருத்தி சாரூக்கியம் ஆசரன் விசரேதிகே அப்படின்னு சாதிக்கிறார் அதனால அது அதுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கணும் என்ன நான் அபிஜனம் திமிர் பிடிச்சிருக்க கூடாது நான் படிச்சுட்டேன் திமிர் பிடிச்சிருக்க கூடாது நிறைய சம்பாதிச்சுட்டேன் அதுக்கு திமிர் பிடிச்சிருக்க கூடாது அந்த மாதிரி நான் எப்பேற்பட்ட உத்தியோகத்தில் இருக்கேன் அந்த மாதிரி நான் வந்து இது பண்ணக்கூடாது அது மாதிரி எனக்கு வயசாயிடுச்சு நான் வயசு எனக்கு தெரிஞ்ச இதுவாயிட்டேன் அப்படின்னு நினைச்சுக்க கூடாது எதுலையும் நமக்கு அகங்காரம் மமக்காரம் எதுவும் வரக்கூடாது எல்லாத்துலையுமே அடக்க ஒடுக்கமா இருந்தோம்னாக்கா அடக்கம் அமரருள் உயிக்கும் அடங்காமை ஆறுள் உயிச்சுடமாறு அடங்கி போனோம்னு வச்சுக்கோங்க வினயமா நீதாவா இருந்தோம்னு வச்சுக்கோங்க நமக்கு என்னைக்குமே நல்லது கிடைக்கும் அதே நாம அடங்காம அடக்கம் இல்லாம திமிர் பிடிச்சி அகங்காரத்தோட கர்வத்தோட மமகாரத்தோட எல்லாம் இருந்தோம்னாக்கா நம்மளை வந்து அஜ்ஞானத்தை கொண்டு போய் தள்ளிடும் அதனால அது கூடவே கூடாது எல்லா சாஸ்திரங்களும் இதுதான் நம்ம சொல்லிட்டு போறது கர்வத்தையும் அகங்காரத்தையும் ஒப்பிடுங்கோ யாருக்கும் அடங்கி போங்கோ இதுதான் பால்யம்ங்கிறது குழந்தைங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது அந்த மாதிரி நடந்துக்கணும் அதனால ததா வித்வான் வர்த்தேதேவ யுக்தம் இதுதான் சரி இஷ்டத்துக்கு நடந்துக்கிறதுன்றது தவறு அது இல்லை அதனால சூத்திரமே வியாக்கியாகும் சூத்திரம் கூட இங்க உரையிடப்பட்டது நான் அனாவிஷ்பூர்வம் நன்மையா தன்னுடைய பெருமைய வெளிக்காட்டாம இருந்தால்தான் பிரம்ம வித்தியில உபாதேயமாக அன்வயிக்கும் பகவத்கீதையில எத்தனை பாதிக்கிற ஒரு உபாசகனுக்கு உபாதேயமான திருக்கல்யாண குணங்கள் எவ்வளவு நல்ல குணங்கள் எவ்வளவு எவ்வளவு சாதிக்கிறது சுவாமி தேசிகன் சிவந்திரத்தில் அது எல்லாத்தையும் சாதிச்சிருக்கிறது நிறைய குணங்கள் அந்த குணங்கள்லாம் ஒண்ணு கூட விடக்கூடாது ஆகையினால அதெல்லாம் வச்சுட்டு இருக்கிறது தான் பால்யம்ங்கிறது வெறும அகங்காரம் கர்வப்பட்டு இருக்கிறது கிடையாது அப்படிங்கிறத இந்த அதிகரணத்தினால சாதிச்சு முடிச்சார் எம்பெருமானார் அசத் குரு பரம்பராயி நமகான்.